ஜீ திரை அப்படின்ற ஒரு புது சேனல் லான்ச் ஆக போகுதுட்டு பல வீடியோஸும் பல விளம்பரங்களும் நம்ம பார்த்துருப்போம். இந்த சேனலில் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இன்டர்வியூ நம்ம பார்க்குறோம். அது ஏன் இந்த சேனலில் வாங்குறது? ஏற்கனவே ஜீ தமிழ் ஓடிட்டு ஜீ தமிழ் தனியாக காசு கட்டி பார்க்குறேன் அதிலே வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் கிடையாது. அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொட்டு விளக்கி வச்ச வெங்காரத்து தம்பு அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜீ நெட்டுக்கு சொந்தமாக ரெண்டு சேனலுக்கு சொல்லப்போனால் மூணு சேனல் இருக்குது. அந்த மூணு சேனலுங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜீ தமிழ், ஜீ தமிழ் ஆச்சரி, மூணாவது சேனல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜீ ஹிந்துஸ்தான். ஜீ ஹிந்துஸ்தானுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் கார்ட்டூன்லாம் பார்த்துருப்போம். இப்போ வந்து நிக்லம் பார்த்திங்கன்னா ஹிந்திலையும் ஓடும், தமிழ்லையும் ஓடும், தெலுங்குலையும் ஓடும். அதே போல் ஹிந்தியில் ஓடுற நியூஸை வந்து அப்படியே மேனுவல் டப்பிங்காக தமிழில் ஓடுவாங்க. அதனால் தமிழில் ஒரு மூணு சேனல் வச்சுக்கலாம் ஜீ தமிழுக்கு. இப்போ நீங்களும் நீங்கள் எந்த ஒரு டிடிஹெச் வச்சுருந்தாலும் கேபிள் டிவி வச்சுருந்தாலும் ஜீ ஹிந்துஸ்தானுங்கிற சேனலை தொலைதான் பார்க்கணும். அந்த சேனல் ஏன்னா நம்பர் பின்னாடி இருக்கும் எல்லா ஆப்ரேட்டர்லையும், கேபிள்ல இருந்தாலும் டிடிஹெச்ல இருந்தாலும். அந்த சேனல் வச்சு பார்த்துட்டு லாங்குவேஜ் மாற்றினீங்க, டிஃபால்ட்டாக ஹிந்தியில் தான் ஓடும். அதை நீங்கள் லாங்குவேஜ் மாற்றினீங்க அப்படின்னா தமிழ்லையும் ஓடும். பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹிந்தி நியூஸ் மேனுவல் டப்பிங்கு நல்லா இருக்காது. ஹிந்தி நாடகத்தை டப்பிங் பண்ணி பார்த்தாவே எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து ஹிந்தி நியூஸை மேனுவல் டப்பிங் பண்ணுறாங்க தமிழுக்கு. அது எப்படி அது நல்லா இருக்குமோ நல்லா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. சரி பார்க்குறீங்க பாருங்க. அடுத்தது இப்போ ஜீ திரையில் பார்த்தீங்க அப்படின்னா 24 hours மூவி சேனல் விஜய் சூப்பர் மாரியே. சொல்லப்போனால் தமிழில் ரெண்டாவது சேனல் அதிக ரேட்டில் இருக்கிறது மூவி சேனல். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேடிவி 19 ரூபா இருக்குது. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஜீ திரை தான் 21.5 ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்குறாங்க. விஜய் சூப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தான் 2 ரூபா. அடுத்தது ஜெயா மூவி 2.25, ராஜ் ப்ளஸ் 1.5. பார்க்க போனால் தமிழில் மூவி சேனலில் அலக்கால் ரேட்டில் அதிகமாக இருக்கிறது ஜீ திரை தான் ரெண்டாவது இடத்துல. ஃபஸ்ட்டு சன் நெட்டை கூட கேடிவி. இந்த சேனலில் நான் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் கேபிள் டிவி இருந்தாலும் சன் டேரக்டில் டிடிஹெச் யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து ஜீ ப்ரைம் பேக் எஸ்டி அப்படிங்கிற ஒரு பேக் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பேக்கோட ரேட் 10 ரூபா, வரியோட சேர்த்து 12.14 சம்திங் வரும், 12.5 ரூபா வரும் வரியோட சேர்த்து. இந்த பேக்கில் ஜீ திரை சேர்க்கப்படவில்லை. நீங்கள் ஏற்கனவே நான் ஜீ ப்ரைம் பேக் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அதில் ஜீ திரை வந்துடும் அப்படின்னு நினச்சா வரவே வராது. அந்த பேக்கில் ஜீ தமிழ் சேனல் தான் இருக்கும். மற்ற கூடவே மற்ற மொழியில் ஒளிபரப்பக்கூடிய ஜீ சேனல்ஸ் தான் இருக்கும். ஜீ தெலுங்கு, ஜீ கேரளம், என்னன்னே தெரியாத சேனல்ஸ் தான் இருக்கும். அதில் தமிழ் சேனல்னால் ஜீ திரை சேர்க்கப்படவில்லை. சரி நான் இந்த அந்த சேனலில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா தனியாக ரெண்டு விதம் இருக்குது. அலக்காட்லையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு பேக்கேஜ்லையும் அந்த ஜீ திரை சேனலில் கொடுத்துருக்காங்க. அலக்காட்டில் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனலோட விலை 5 ரூபா கூட 18% ஜிஎஸ்டி வரும். இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து உங்களோட கேபிள் பில்லோ டிடிஹெச் பில்லோ 200 ரூபான்னு வச்சுக்கிட்டா ஜீ திரை சேனலுக்கான அலக்காட் ரேட் 5 ரூபா கூட வந்து அதோட ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ரூபா 2 ரூபா வரும். அப்போ கேபிள் பில் இல்லை டிடிஹெச் பில் 207 ரூபா கட்டணும். இதில் என்ன வேறு வழி இருக்குது, வேறு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீ தமிழ் மூவிஸ் பேக் அப்படின்ட்டு ஒரு பேக் இருக்குது. இந்த பேக்கோட ரேட் 12 ரூபா, இதுக்கு வரி இல்லாம் வரியோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 ரூபா கிட்ட வரும் இந்த பேக். இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீ தமிழும் வரும், ஜீ திரையும் வரும். இன்னும் ஒரு 2 ரூபா வித்தியாசம். அந்த 2 ரூபா வித்தியாசத்தை நீங்களாக கேட்டு தான் வாங்கணும். சில பேர் அந்த சேனல் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுவே போதும், ஜீ தமிழ் நடத்திய செம்பருத்தி நடக்கிறதுக்காக தான் நான் பார்க்குறேன், மற்றதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா இருப்பாங்க. அதனால் ஒரு 2 ரூபா தான் வித்தியாசம். ஜீ பேக் ஜீ ப்ரைம் பேக்கு 10 ரூபா, அந்த மூவியோட சேர்த்து ஒரு பேக் இருக்குது அதில் ஜீ தமிழும் வரும் ஜீ திரையும் வரும், அது 12 ரூபா, அது ஜிஎஸ்டி இல்லாமல் ரெண்டுமே. ஏற்கனவே ஜீ தமிழுக்கே இன்னும் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் ஜீ தமிழ் பல கேபிள் டிவி பேக்லையும் ஏற்கனவே டிடிஹெச் பேக்லையும் நீக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பேக்கை தனியாக வாங்கி தான் சூஸ் பண்ணும். இப்போ அரசு கேபிள் டிவி இருக்கட்டும், 154 ரூபா ஒரு குறைஞ்ச பேக்கேஜ் அறிவிச்சிருக்காங்க. அந்த பேக்கேஜில் ஜீ தமிழ் கிடையாது, உங்களுக்கு வேணால் தனியாக போட்டுக்கணும். அதே போல் தான் எஸ்சிவி சில்வர்லையும் உங்களுக்கு அந்த பேக்கேஜ்லேருந்து ஜீ தமிழ் விளக்கிட்டாங்க, உங்களுக்கு வேணால் தனியாக போட்டுக்கணும். சண்டர டிபிஓ 1 பேக்கேஜ்லையும் ஜீ தமிழ் நீக்கிட்டாங்க, உங்களுக்கு வேணால் தனியாக போட்டுக்கணும். ஏற்கனவே ஜீ தமிழுக்கான பிரச்சனையே தீர்க்கப்படல, இன்னும் ஜீ திரை அப்படின்னு ஒரு சேனலும் வரப்போகுது. அப்படி வந்த சேனலும் இருக்கிற ஜீ ப்ரைம் பேக்கேஜில் கிடையாது, இன்னும் ஒரு புதுசாக ஒரு 2 ரூபா கட்டணம் அதிகம் அந்த பேக்கேஜுக்கும். இந்த சேனல் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது.